மின்சார வாரிய செய்திகள். மின் வாரிய மறுசீரமைப்பு வேலை பளு குறைப்பு. ஆகஸ்ட் 1 மின் தடை உள்ளிட்ட பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண பிரிவு அலுவலக உதவி பொறியாளர்களின் பணிச்சுமையை குறைக்க மின்வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2810 அலுவலகங்கள். மின்வாரியத்தில் 2810 பிரிவு அலுவலகங்கள் உள்ளன. தலா ஒரு அலுவலகம் ஒரு உதவி பொறியாளரின் கீழ் ஃபோர்மேன் ஒயர்மேன் உட்பட 20 ஊழியர்களுடன் செயல்படுகிறது. வேலைப்பழு ஒப்பந்தப்படி கிராமத்தில் உள்ள ஒரு உதவி பொறியாளர் அலுவலகம் 140 டிரான்ஸ்ஃபார்மர்களில் இருந்து செல்லும் இணைப்புகளையும் நகரங்களில் 18200 இணைப்புகளையும் பராமரிக்க வேண்டும். பல அலுவலகங்களில் அதிகமாகவும் சிலவற்றில் குறைவான இணைப்புகளையும் பராமரிக்கும் நிலை உள்ளது. அதன்படி ஒரு உதவி பொறியாளர் குறைந்தது 678 அதிகபட்சம் 51000 இணைப்புகளை பராமரிக்கும் நிலை உள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறை. பலருக்கு வேலை அதிகம், சிலருக்கு குறைவு. ஊழியர்கள் பற்றாக்குறையால் கூடுதல் பணிசுமை நிலவுகிறது. இந்த விவரத்தை மின்துறை அமைச்சர், எம்எல்ஏக்கள், மின்வாரிய தலைவர் மண்டலம் வாரியாக நடத்திய கூட்டங்களில் பொறியாளர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அனைவருக்கும் சம வேலை வழங்க மறுசீரமைப்பு நடவடிக்கை துவங்கியுள்ளது. அதன்படி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள ஒரு பிரிவு அலுவலகத்தில் 14000, நகராட்சி பேரூராட்சிகளில் 10000, ஊராட்சிகளில் 7000 மின் இணைப்புகளை பராமரிக்க வேண்டும். இதேபோல உபகோட்டம் கோட்ட அலுவலகங்களில் பராமரிக்கப்படும் இணைப்புகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படுகிறது. இதன் வாயிலாக மின்சாதன பழுதால் மின் தடை ஏற்படும்போது சரி செய்தல், மின் இணைப்பு வழங்குதல் உள்ளிட்ட மின் விநியோகப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும். இதே போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.